சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, இஸ்ரேலின் தாக்குதலினால் 44 ஆண்டுகள் பின்னுக்கு சென்ற காசா போரில் காசாவின் அவலம், ஒரு தேசிய அரசு அமைக்க இஸ்ரேல் செயல் பயங்கரமான ஒரு முன்மாதிரி, மத்திய ரஃபா நகரில் கடும் சண்டை, இஸ்லாமிய ஜிஹாத் தகவல், இவைவரைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தாக்குதலால் காசா நகரமே நிலைகுலைந்து காணப்படுகிறது. ஒருபுறம் இஸ்ரேலின் தாக்குதல், மறுபுறம் பசி பட்டினி என பலஸ்தீன மக்கள் நரக வேதனையினை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் கட்டட இடிபாடுகள் மட்டுமே 40 மில்லியன் டன் அளவில் இருப்பதாகவும், அவற்றை அகற்ற 500 முதல் 600 மில்லியன் டாலர்கள் செலவாகும் எனவும் ஐக்கிய நாடுகள் மதிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலினால் காசாவே நிலைகுலைந்திருக்கும் நிலையில், கப்பற்படையுடன் கூடிய 100க்கும் மேற்பட்ட லோரிகள் மூலம் இடிபாடுகளை அகற்றினால் கூட இடிந்த குவியல்களை முழுவதும் அகற்ற 15 ஆண்டுகள் ஆகும் எனவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலால் அளிக்கப்பட்ட பலஸ்தீனத்தினை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான மகத்தான சவாலை ஐக்கிய நாடுகள் அவையின் வளர்ச்சி திட்ட முடிவுகள் குறிப்பிடுகின்றன. ஐநா அவையின் சுற்றுச்சூழல் வளர்ச்சி திட்டம் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டின்படி, காசா நகரில் 137,297 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும், நகரின் மொத்த கட்டடங்களில் இது 50%க்கும் மேற்பட்ட அளவாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கால் பகுதி முழுவதுமாக சேதமடைந்துள்ளன. 250 முதல் 500 ஹெக்டேர் பரப்பளவிலான பரந்த நிலத்தில் கட்டட இடிபாடுகளை கொட்டுவதை விட எவ்வளவு மறுசுழற்சி செய்ய முடியும் என்பதை கண்டறிந்து இடிபாடுகளை கொட்டுவது அவசியம் என மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவின் மறுவாழ்வுக்கான முன்கூட்டியே திட்டமிடலுக்கான நிதி திரட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஐநாவின் அந்த மதிப்பீடு வெளியிடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் அவையின் மேம்பாட்டு திட்ட கணக்கீட்டின்படி காசா நகரின் மறு உருவாக்கத்துக்கு 40 பில்லியன் செலவாகும் என்றும், இதற்கு 16 ஆண்டுகள் ஆகும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காசாவில் சுகாதாரம், கல்வி மற்றும் வளம் ஆகியவையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் 44 ஆண்டுகால வளர்ச்சியை அழித்து 1980களுக்கு இட்டுச் சென்றுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநா அவையின் அதிகாரி, காசாவின் நிலப்பரப்பு மொத்தமாக மாறியுள்ளது. இதுவரை 907 கிலோ அளவிலான வெடிகுண்டுகள் நிலப்பரப்பின் மீது வீசப்பட்டுள்ளதால் நிலப்பரப்பின் தன்மை முழுவதும் மாறியுள்ளது. இதனால் நிலப்பரப்பில் உள்ள பழுப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் விநியோகம் பல இடங்களில் சிரமமாகியுள்ளது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், சாலைகள், பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. இதன் விளைவாக காசாவின் மறு கட்டமைப்புக்காக ஐநா மற்றும் பலஸ்தீன அதிகாரிகளால் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டை விட இருமடங்கு தேவை தற்போது எழுந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அவையின் ஈராக்கை சேர்ந்த சுரங்க சேவை அதிகாரி பேக் லோதம்மர் கூறியதாவது, சராசரியாக 10% வெடிகுண்டுகள் வெடிக்காத நிலையில் நிலத்தில் இருக்கின்றன. அவை அவ்வப்போது வெடிக்கவும் செய்கின்றன. அவற்றை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசாவில் இடிந்த கட்டடங்களில் 65% குடியிருப்பு பகுதிகள் இந்த இடிபாடுகளை அகற்றுவதில் மிகுந்த கவனம் மற்றும் பொறுமை தேவை. ஏனெனில் இடிபாடுகளில் வெடிக்காத நிலையில் அதிக எண்ணிக்கையிலான குண்டுகள், ஏவுகணைகள் மற்றும் வெடிக்கும் வகையிலான ஆயுதங்கள் இருக்கலாம். தற்போது வாரத்துக்கு 10 முறையாவது இடிபாடுகளில் உள்ள குண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கின்றன. இவை வெடிகுண்டு நிபுணர் குழுக்கள் மூலம் கண்டறிந்து அகற்றப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டார். இந்நிலையில் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையில் தொடர்ச்சியான யுத்தம் நடைபெற்று வருவதனால் தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள நிலையானது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காசாவில் 100க்கணக்கான பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு காயப்படுத்தப்படுவதை இஸ்லாமிய நிவாரண தொண்டு நிறுவனம் கண்டித்துள்ளது. இஸ்ரேல் அரசாங்கம் உலகிற்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறது, இந்த முறை அல் மவாசியின் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான பகுதியிலும், நேற்று நுசிராட்டில் பொதுமக்கள் வசிக்கும் பள்ளியிலும், அது அப்பாவி ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை பின்தொடர்ந்து கொல்ல தயாராக உள்ளது. அப்பாவி மக்களை கொள்வதே அதன் இறுதி இலக்குகள் என்று இஸ்லாமிய நிவாரண தொண்டு நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இது ஒரு தேசிய அரசிற்கு ஒரு பயங்கரமான முன்னுதாரணமாகும், காசாவில் முற்றுகை மற்றும் கொலைகள் முடிவுக்கு வர வேண்டும் எனவும் கூறியுள்ளது. சர்வதேச தொண்டு நிறுவனம் பொதுமக்களின் உயிரிழப்புகளை நிறுத்த வேண்டும் என்றும், பஞ்சம் பரவுவதை நிறுத்துவதற்கு தேவையான அளவு உதவிகள் மீண்டும் காசாவிற்குள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளது. மே மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் டாங்கிகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாக பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது. எங்கள் முஜாஹிதீன்கள் ரஃபா
தலைநகரில் உள்ள ஜப்னா முகாமின் நடுவில் எதிரி வீரர்கள் மற்றும் வாகனங்களுடன் இயந்திர துப்பாக்கி ஆயுதங்கள் மற்றும் தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளுடன் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று அல் ஹுட்ஸ் படையணி டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. கிழக்கு ரஃபாவில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகே இஸ்ரேலிய வீரர்கள் மீது போராளிகள் சரமாரியாக மோட்டார் குண்டுகளை பயன்படுத்தி சுட்டதாக தெரிவித்துள்ளது. நகரின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் பல வீடுகளை வெடிக்க செய்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். நகரின் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட 10 பலஸ்தீனியர்களின் உடல்களை மீட்டுள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். அக்டோபர் மாத இறுதியில் காசா மீதான தரைவழி தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து குறைந்தது 325 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். குறைந்தது 15,000 பலஸ்தீன போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.